சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வரலாற்று திருடர்கள் எப்படியெல்லாம் வரலாற்றை புரட்டி போட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கோட்சே காந்தியடிகளை சுட்டுக் கொன்றான். ஏன் கொன்றான்? இந்த நாட்டை மதவெறியால் துண்டாட வேண்டும் என்கிற சிந்தனையால் கொன்றான். சாவர்கர் சொல்லித்தான் கொன்றான். கோல்வால்கரால் தூண்டப்பட்டுத்தான் கொன்றான். கொன்றான். கொலை செய்த கோட்சேவை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். ஆமாம், நான் சுட்டேன் என்று சொன்னான். காந்தி சுடப்பட வேண்டியவர் என்று சொன்னான். விவாதம் நடந்தது, வழக்கில் வந்தது. இவரிடம் கேட்டார்கள், காந்தி இந்திய விடுதலைக்கு போராடியவர் ஆயிற்று, அவரை கூட உனக்கு எப்படி மனம் வந்தது? கோட்சே என்ன சொன்னான் தெரியுமா? காந்தி விடுதலைக்கு போராடவில்லை, விடுதலைக்கு போராடியவர்கள் இவர்கள் இவர்கள் தான் என்று ஒரு பட்டியலை வாசித்தான் கோட்சே. அந்த பட்டியலிலே அவன் வாசித்த அத்தனை பெயர்களும் சித்மனந்த பிராமணர்களுடைய பெயர்கள். அதிலே தப்பி போய் வந்த ஒரே பெயர் பட்டேல். பட்டேல் இன்றைக்கல்ல, அன்றைக்கே இந்த RSS-களினுடைய அறிவுஜீவிகளினுடைய பட்டியலிலே நின்று இவனுக்காக கை கொடுத்தவர். நான் சந்தேகப்படுகிறேன், காந்தி கொலையிலே இவருக்கு தொடர்பு இருக்குமோ என்று. உண்மை உண்மை. இன்னும் இவ்வளவு நாள் வந்திருக்கான். இப்ப நம்மளை பார்த்து கேட்கிறான். இப்ப நாம வெளியே ரொம்ப சாதாரணமா ஒரு கேள்வி வைக்கிறோம், அதுக்கு சில பெரிய அறிவாளிகள் வேற பதிலும் சொல்றான். இன்னைக்கு நாம் என்ன கேட்கிறோம், 1925 RSS பிறந்துருச்சு, 47 இந்தியாவுக்கு விடுதலை. அன்னைக்கு இருந்த கட்சிகள் எது? நாம் தமிழர் கட்சி இல்லை. என்னென்ன கட்சி இருந்தது? காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸில் இருந்தவன் போராடினானா விடுதலைக்காக? பூரண சுயராஜ்யம் என்று அவன் பேசினான். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, விடுதலை எனது பிறப்புரிமை என்று இங்கே பேசினான். இந்தியா முழுவதும் பேசினான். எல்லாரும் போராடினானா? காங்கிரஸ் போராடினான். கம்யூனிஸ்டுகள் போராடினார்களா? ரத்தம் கொடுத்தார்கள், செத்து விழுந்தார்கள், குண்டாந்தடிகளால் மண்டை உடைபட்டார்கள், தூக்கு கயிற்றிலே போய் தொங்கினார்கள், செத்தார்கள். முஸ்லீம் லீக் இருந்தது, முஸ்லீம் லீக் போராடியதா? ஒவ்வொருவனும் போராடினான். இந்திய விடுதலை தான் எங்களின் இறுதி இலக்கு என்று போராடினான். RSS இருந்தது, போராடியதா? போராடியதா? 20 ஆண்டு காலம். இதை கேட்ட பிறகு இப்ப வந்திருக்கிற ஒரு நவீன கோமாளி ஒருவனை கூட்டி வந்திருக்கிறான் இந்த காலத்திற்கு. அவன் சொல்லுகிறான், RSS ஸ்தாபகர் ஹெட்கேவர் இந்திய விடுதலைக்கு போராடி இருக்கிறார். நான் ஒரு முறை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், அவன் வசமாக என்னிடம் விவாதத்திலே மாட்ட வேண்டும். ஹெட்கேவர் விடுதலைக்கு போராடிய உண்மையா? போராடினார், உண்மை. ஆனால் கேள்வி என்ன தெரியுமா, எந்த போராட்டத்தில் எப்போது போராடினார்? அவன் சொல்லுகிறான், 1922 கைதானதுக்கான சான்று இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், 1925 தான் RSS பிறந்தது. ஹெட்கேவர் விடுதலைக்கு போராடுகிற போது அவன் காங்கிரஸ்காரன். காங்கிரஸில் இருந்து வெளியே வந்து RSS தொடங்கி RSS வெள்ளைக்காரனுக்கு அடியாள் வேலை பார்த்த ஒரு அமைப்பு. இந்திய விடுதலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. முஸ்லீம்கள் இன்றைக்கு தேசிய கொடியை தூக்கி பிடிக்கிறார்கள் என்று இவன் சொல்லுகிறான். தேசிய கொடி எல்லாம் முஸ்லீம் தூக்கி பிடிச்சிருக்கிறாங்க, எல்லாம் தேச துரோகி, தேசிய கொடி பிடிக்கிறாங்க. அட பாவி, நீ தேசிய கொடியை எப்பொழுது பிடித்தாய்? முஸ்லீம் லீக் பிடித்தது இந்திய விடுதலை போராட்டத்தின் போது, கம்யூனிஸ்டுகள் பிடித்தது இந்திய விடுதலை போராட்டத்தின் போது, காங்கிரஸ் பிடித்தது இந்திய விடுதலை போராட்டத்தின் போது. நீ பிடித்தது உன்னுடைய ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று அரசியலுக்குள்ளே வந்த பிறகுதான். அதுவரை உன்னை இந்திய கொடியை ஏற்கவே இல்லை. நீ ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியும்? அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம், இவையிலெல்லாம் பேசி ஒண்ணுமே ஒண்ணு முடியாது. இந்த RSS இந்த BJP கூட்டிட்டு ஒரு அணை ஓடியாருது, அது அதிமுக. அவையில் என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளை சங்கடம் வேற போடுறாங்க. நீங்கள் திமுகவை நிறைய பேசுறீர்கள், அதிமுகவை பேசவே மாட்டேங்க. என்னதான் ஏன் பேசுறது? நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு பேச ஆசைதான், ஏதாச்சும் பேசணும்னா நாங்கள் விரும்புகிறோம். உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர், முதலமைச்சர்னா யாரு, நாட்டை ஆள்கிறவர், அவர்கிட்ட தான் போலீஸ் இருக்கு, காவல்துறை வச்சிருக்கிறவர் அவர் தான். குற்றம் நடந்தால் கண்டிக்கே உள்ள போட வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. எந்த நாட்டிலேயாவது முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை பார்த்து நீ ஏன் போராடல, நீ ஏன் ஆர்ப்பாட்டம் செய்யலன்னு கேட்டிருக்காரா? நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம முதலமைச்சர் கேட்கிறார், உங்களை பத்தி எல்லாம் கண்டபடி எழுதுறானுங்க பேசுறானுங்க, அதுக்கெல்லாம் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல, போராட்டம் பண்ணல. தவறாக பேசி இருந்தால் உள்ளே போட வேண்டிய வேலையே உங்கள் வேலை தானே ஐயா. யாரை கோரிக்கை வைத்து யாரிடம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி தொலைக்க? இது என்னையா இது? இது என்ன, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. இது ஒரு ஆட்சி, இன்னொரு அமைச்சர் இருக்கிறார், நான் ரொம்ப நேசிக்கிற அமைச்சர், அவரை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அவங்களாம் நல்ல மனிதர்கள் நான் சொல்லுவேன் எப்பவுமே. எங்க அண்ணா அர்ஜுன் சம்பத் மாதிரி மத்தவங்கலாம் வந்தாங்கன்னா நாம போராடணும் நம்முடைய கருத்தை நிலைநாட்டுவதற்கு. இப்ப எங்க அண்ணா அர்ஜுன் சம்பத் எல்லாம் விவாதத்தில் உட்கார்ந்தாருன்னா நான் பேசவே மாட்டேன், நமக்கும் சேர்த்து அவரே பேசுவார். அவர் பேசி முடிச்ச பிறகு கீழே உட்கார்ந்து கேட்டுக்கிற அத்தனை பேரும் முடிவு பண்ணிடுவான். நாம் தமிழரை தவிர வேற வழி இல்லடா, இவனை முடிக்கிறதுக்காகவது நாம் தமிழர் தூக்கணும்டா அந்த முடிவு. அப்ப நாம என்ன, பேசாமலே இருப்போம்.
பேசி வெல்றதுக்கு பேசாமே வந்துட்டு போயிடலாமில்லையா? அப்படி அப்படியான அமைச்சர் தான் ஐயா ராஜேந்திர பாலாஜி. எவனாவது மறந்து போய் இரட்டை இலையை தொட்டு விடலாம் என்று நினைத்திருந்தால் கூட ஒரு முறை ராஜேந்திர பாலாஜியின் பேச்சை கேட்டால் ஜென்மத்திற்கும் திரும்ப மாட்டான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கமே வரமாட்டான். அவருக்கு என்னன்னா கொஞ்சம் மறதி, அவ்வளவுதான். ஒண்ணுமோ நல்ல மனுஷன், கொஞ்சம் மறதி. இந்த அடிக்கடி அமைச்சரானது மறந்துட்டு பழைய ப்ரொஃபஷனையே ஞாபகம் வச்சுட்டு இருப்பாரு. எனக்கு பிரச்சனை வந்தா நான் போய் போலீஸ் ஸ்டேஷன் நிக்கணுமா, நான் யார் தெரியுமா பாத்துட்டுமாங்கிறாரு. பக்கத்துல இருந்து மடிச்சு விடாதீங்க, இருங்க இருங்க, நம்ம இப்ப அமைச்சருங்கிறான். இதெல்லாம் அமைச்சராய்க்கு வந்தா நாடு இப்படித்தான் இருக்கும். நான் சொல்றேன், ராஜேந்திர பாலாஜி சிறையிலே தள்ளப்பட வேண்டிய கிரிமினல் குற்றவாளி. இந்த நாட்டை ஆளுவதற்கு, இந்த நாட்டில் அமைச்சராக இருப்பதற்கு எந்த தகுதியமற்றவர். ஜீவானந்தமும் ராமமூர்த்தியும் காமராஜும் அமர்ந்திருந்த சட்டமன்றத்தினுடைய அந்த வாயில் கதவுகளை தொடுவதற்கு அருகலையற்றவர், பச்சை கிரிமினல். முடிஞ்சா நீ வழக்கு போடு. நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன் என்று வந்த அமைச்சர் இவர் சொல்லுகிறார், காவல்துறையை நான் நம்ப மாட்டேன், நானே ரவுடிசம் செய்வேன். முஸ்லீம்களை எல்லாம் பாகிஸ்தான் அனுப்பிடுவார் ஐயா. இதெல்லாம் ரொம்ப பழசுங்க பாலாஜி. நாங்க ஏதோ சின்ன பசங்க சொல்றோம் நினைக்காதீங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறோம். உங்களை மாதிரி ஆட்டம் போட்டமா பல பேர் சரித்திரத்தின் குப்பை தொட்டிகளிலே இன்றும் காண கிடக்கிறான். அந்த இடம் கூட உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. அவனுக்காவது அறிவாள். இன்னைக்கு காலையில் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் செயலாளர் தோழர் தா பாண்டியன் அவர்களுடைய பழைய காணொலி ஒன்று கேட்டிருந்தேன். அந்த அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி சொல்றார். ஒரு நாள் நான் போயிருந்தேன் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு, என்னை உட்கார வைத்து பேசிக் கொண்டிருந்தார். தாப்பா சொல்றாரு, பக்கத்தில் ஐந்தாறு அமைச்சர்கள் வந்தார்கள், அவங்க யாரையுமே உட்கார சொல்ல. எனக்கு சங்கடமா போச்சு, என்னடா யாரையுமே உட்கார சொல்லியேன்னு. நான் சொன்னேன், எங்க உட்கார சொல்லாமல்ல அவங்க நிக்கலாங்களேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா எங்கிட்ட சொல்லிச்சு, சேர் இருக்கிறது எதுக்கு உட்கார்றதுக்கு தானே, அப்போ வர்ற ஒவ்வொருத்தரையும் உட்கார் உட்கார நான் சொல்லணுமா, உட்காருன்னா உட்காரட்டுனுச்சு. ஆனால் யாருமே உட்காரல, போயிட்டாங்க. அந்த செய்தியாளர் கேட்குறாரு, என்ன அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு குணம்? அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அந்த அம்மாவுக்கு ஒரு குணம் இருந்துச்சு, இன்டலெக்சுவல்ஸ் தான் மதிக்கும் அந்த அம்மா. எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சு, ஒரு சீமான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார், கரெக்ட். தாப்பா சொல்லுவது சரிதான், இன்டலெக்சுவல்ஸ் மட்டுமே மதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முறையாவது இவர்கள் அவர்கள் முகத்தை பார்த்து பேசியிருப்போனா? அந்த அம்மா உயிரோடு இருக்கிற போது இந்த ஒரு வார்த்தை வந்து வெளியே வந்து விழுந்திருக்குமா? வராது. இன்றைக்கு பேசுகிறார்கள், அவர்களுக்கு தெரியாது ஜெயலலிதாவை விட மேலே ஏறி இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து ஜெயலலிதா செய்ததற்கு நேர் எதிர்த்திசையில் நல்லாட்சி புரிய போகிற ஒருவன் இந்த நாட்டினுடைய அரியணைக்கு வந்து ஏறப்போகிறான். அவனையே நாம் இன்றைக்கு எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம்னு அவருக்கு தெரியாது. பாவம் ராஜேந்திர பாலாஜி, அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன்.